ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதே நம்ம சேனலில் ரெட் ஹில்ஸில் இருக்க ரேவதி சோசான் பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க. இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு அந்த மாதிரி லேடெல்லாம் வைக்கிறீங்கன்னா அழகாக இருக்கும். நம்ம இதிலே வந்து ஹேங் பண்ணிக்கலாம், அவ்வளோவா மெஸ்ஸி ஆகாது. ஒரே இடத்துல வந்து நம்ம ஸ்பூன் லேடல்ஸ் எல்லாமே வந்து கோர்த்து போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்புறம் நிறைய வந்து இந்த மாதிரி சுகர் டீ கண்டெய்னர் வச்சுருக்காங்க, 300-350 இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்காங்க. டீ, சுகர், காஃபி இது மூணுமே வந்து ஒரே அளவில் வைக்கணும்னா இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம நிறைய இடங்களில் பார்த்த மாதிரி இங்கேயுமே வந்து இட்லி பாத்திரங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஹார்ட் அனடைஸ்ட், அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஸ்டிக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிளேட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்து இட்லி பாத்திரம் இருக்குன்னா இந்த மாதிரி தனித்தனியாக உள்ள இட்லி பிளேட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து 60-70 அந்த ரேஞ்ச் வச்சுருக்காங்க. ஹார்ட்டு, ஸ்கொயர், ட்ரையா இந்த மாதிரி ஷேப்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இட்லி நீங்கள் ஊற்றி கொடுக்குற மாதிரியான பிளேட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே உள்ள ஸ்டீமர் கம் இட்லி பாட். அதாவது எப்படின்னா கீழே வந்து நம்ம ஸ்டீமும் பண்ணிக்கலாம், கீழே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஃபில் பண்ணி மேலே வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஸ்டீம் பண்ணி வச்சுக்கலாம். அலுமினியம் விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அனடைஸ்ட் இட்லி பாட் வந்து என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். நானுமே இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து சின்ன சைஸ் மாடல் யூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து பெரிய சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2000 இருக்குது. சின்னதில் வந்து உங்களுக்கு 500 அந்த மாதிரி ரேஞ்சிலே கிடைக்குது. ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த ஸ்பூனை மட்டும் லைட்டாக தண்ணியில் வெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பின்னாடி நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெரிய சைஸ். இன்னும் நிறைய வந்து மாடல்ஸ் வச்சுருக்காங்க அலுமினியம்லையும் சரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் சட்டி, வெறும் குட்டி இட்லிக்குள்ள அந்த தட்டு மட்டுமே இதில் வச்சுருக்காங்க. ரெண்டு பிளேட்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 399 ருபீஸில் இருக்குது. இந்த மாதிரி குட்டி பிளேட்ஸ் வந்து தனியாகவுமே கிடைக்குது. நீங்கள் அதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி பொடி போட்டு சின்ன இட்லிலாம் கூட செஞ்சு கொடுக்கலாம். இதுலேயே வந்து சைஸ் வந்து 8, 9, 10, 11 இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 506 ருபீஸில் இருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 3 அடுக்கு உள்ளதுலேயும் இருக்குது, பெரிய சைஸுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். இதோட ப்ரைஸ் வந்து 400 அந்த ரேஞ்சில் வச்சுருக்கிறாங்க. இந்த ட்ரெடிஷ்னலான இட்லி பாட் வந்து நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்போம். கடைகள் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகளில் இந்த மாதிரியான இட்லி பாட் தான் வச்சுருப்பாங்க. இதோட விலை வந்து 688 ரூபாவில் இருக்குது. ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடி கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியாக இருக்கும். ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். இது வந்து துணி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான இட்லி. ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கும் செகண்ட் பிளேட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிளேட் மட்டும்தான் வைக்க முடியும். ரெண்டாவது பிளேட்டில் வந்து நம்ம நீர் கோர்த்த மாதிரி ஒரு மாதிரி தண்ணி சொத சொதன் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ரெண்டாவது பிளேட்டில் வந்து கொஞ்சமாக இட்லி மாவு ஊற்றுனீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சொத சொதன் ஆகாது. இது வந்து சைஸ் 19 இருக்குது, நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து எதுக்கு வந்து போட்டதே ரிப்பீட்டடாக போடுறீங்க, எதுக்கு இட்லி போட்டே திரும்ப திரும்ப போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது அவங்கவுங்க இடங்களுக்கு பக்கத்தில் வந்து சில கடைகள் இருக்கும். இப்போ இந்த நீங்கள் ரெட் ஹில்ஸில் இருக்கீங்கன்னா இந்த ஷாப் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். டி நகரில் இருக்கீங்கன்னா சரவணா அந்த மாதிரி உங்களுக்கு எது நியராக இருக்கும் அதில் வந்து நீங்கள் ப்ரைஸ் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். நிறைய கடைகளில் வந்து நம்ம நிறைய வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரைஸ் டிஃபர் பண்ணியோ எது வந்து உங்களுக்கு குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துமே ட்ரை பண்ணலாம். சில இடங்களில் கம்மியாக இருந்தாலுமே குவாலிட்டி வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் வாங்க போகிறது இட்லி பாத்திரம் நமக்கு லைஃப் லாங் வரும். கொஞ்சம் நல்லதாகவே நம்ம வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி இட்லி பாத்திரங்கள்லாம் வந்து உங்களுக்கு 1000 தான் ஆரம்பிக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் கொஞ்சம் வந்து ஹெவியான ப்ரைஸ் இருக்கும். ஹார்ட் அனடைஸ் அதை விட கொஞ்சம் ப்ரைஸ் ஹெவி தான். அலுமினியம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே மோஸ்ட்டாக எல்லார் வீட்லையும் அலுமினியம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரெஸ்டீஜ், ப்ரீமியம் இது மாதிரி எல்லா வித பிராண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இட்லி பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. ப்ரேலீடு இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்லையுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாட். நீங்கள் ஆயில் பாட்டில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் 372 ருபீஸில் இருக்குது. நார்மல் பாட்டை விட இது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் நீங்கள் தோசையெல்லாம் ஊற்றுறதுக்கு. இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீமர் பிளேட்டோடு வருது. இதில் வந்து நீங்கள் பெரிய சைஸ் இடியாப்பமோ இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வேக வைக்கிறனோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னுமே ரொம்ப அட்வான்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாட்டில் வந்து கடாய் மாதிரி வருது. நீங்கள் அந்த கடாய் வந்து குழம்புக்குமே நீங்கள் வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே 3-in-1 பர்பஸாக வருது. அது ப்ரெஸ்டீஜில் வருது. ஹார்ட் அனடைஸ்டு கடாய் கொடுத்துருக்காங்க. கண்ணாடி லெட்டு இருக்கும். அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி பிளேட்டு, ஸ்டீமர் பிளேட்டு அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு செட்டாகவே வரும். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 மேலே வரும். பட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் அதை வந்து குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது பொரியல் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் எல்லா சைஸ் பாத்திரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து நான் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.